வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம். எந்த வித மூட நம்பிக்கைகளுக்கும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும், அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது தை மாதத்தோட பாதியில் இருந்து மாசி மாதத்துலோட தை மாதத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாதத்தோட ஃபஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குது போகுது நம்ம பார்க்க போகிறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க மேஷத்தில் வந்து குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம், பிப்ரவரி மாதம் குரு பெயர்ச்சி கிடையாது. அதே சமயத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார், அவரும் வந்து பிப்ரவரி மாதம் பெயர் போகிறதில்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார், கேது வந்து கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போது மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்கே இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார். அதே சமயத்தில் சுக்கர கிரகமும் தனுசில் இருக்குது, செவ்வாய் கிரகமும் தனுசில் இருக்குது. இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் வந்து முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாதக்கப்புறம் பாதிக்கு அப்புறம் அவர் கும்பத்துக்கு போகிறார், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகிறப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் இரண்டாவது நாட்டை பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்கிறார், எங்கே மகரத்துக்கு இடம்பெயர்கிறார். அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பெயர்ச்சி நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்களில் புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறார். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்தில் மறைந்து ஜனவரி மாதம் முழுசும் இருந்தது வந்து பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேயே பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிரன் வந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறது ஒரு அருமையான அமைப்பு. தொழிலதிபர்கள், குறிப்பாக தொழிலதிபர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தில் ஒரு உத்வேகத்தையும் வியாபாரத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மற்றபடி செவ்வாய் புதன் எல்லாமே 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றது அருமையான ஒரு அமைப்பு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரு ராசியை பார்த்து நல்லா ஒரு அமைப்பு கொடுத்துட்ருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துட்ருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி வந்து கடனை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கிறது. 3ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே லைஃப் விஷயங்கள், வியாபார விஷயங்கள், எல்லா வாழ்க்கை சம்பவங்களும் கொஞ்சம் அடுத்தடுத்து லைஃப்க்கு ஃபார்வேர்டு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து கேந்திரஸ்தானம், 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடங்கள் சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை இது மாதிரி சுபகரங்கள் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு உத்வேகத்தையும் நல்ல டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடமாற்றம் அல்லது நல்ல ஒரு உத்தியோக உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்துல புதன் வர்றது பார்த்திங்கன்னா அது சூரியனோட சேர்ந்து நிபுணத்துவம் யோகம் கொடுத்து நல்ல ஒரு படிக்கிற ஒரு சிரத்தையும் ஒரு கான்சன்ட்ரேஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உண்டு.
ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கம்பேர் பண்ணுறப்போ பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா வித நபர்களுக்கும் வயசு வித்தியாசம் பாராமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஏன்னா மூணு கிரகம் வந்தீங்கன்னா கேந்திர பலம் பெறுகிறது. அதே சமயத்தில் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன்கிற கிரகமும் பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறது ஒரு நல்ல அமைப்பு தான். வந்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்தில் சில முயற்சிகள் எடுத்து பலன் அனுபவிக்காமல் கல்யாண விஷயங்களாக இருந்தாலும் சரி, சில சுப விஷயங்கள், சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள், சில வீடு கட்டுறது, வீடு இடம் மாறுறது, அது மாதிரி சில விஷயங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, எல்லாமே இழுத்துட்டே தான் இருக்குதே, ஒன்றுமே கைக்கு வரல, ஒரு மாதிரியாக வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் செய்தால் அது இழுபறியாகவே போயிட்டு இருந்ததேங்கிற அமைப்பு கொஞ்சம் மாறி எல்லாமே கொஞ்சம் நடத்தி காட்டி வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரனுக்கு 2024 பிப்ரவரி மாதம் கட்டாயம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சாதகமான தசாபுத்திகள் போகிறவங்க நல்லாவே இது ஃபீல் பண்ணலாம். சுமாரான தசாபுத்திகள் போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு 50% இது பலிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் சில விஷயங்களை நடத்தி காட்டி வாழ்க்கையில் அடுத்த லெவல் பணிநிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் பிப்ரவரி மாதம் இருக்குது. சந்திராஷ்டம நாட்களாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பிப்ரவரி 17, பிப்ரவரி 18ஆம் தேதி துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது. அந்த நாட்கள் வந்து அதிகமாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, ஒரு முக்கியமான முடிவில் எடுக்கிறது, சில விஷயங்கள் ஆரம்ப தொடக்க விஷயமாக செய்கிறது, அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த டைமில் வந்து மைண்டு வேவரிங்காக இருக்கும். ஸோ அந்த இரு தினங்களை தவிர்ப்பது நல்லது. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்து தான் நாம் வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமாக எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில் அடிப்படையில் இந்த பயிற்சி முறையில் வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தானே எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனலில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 மாதம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காமல் ஒரு ஒரு இக்கட்டான ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.